கலைஞ்ச தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோ தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். மோஸ்ட்லி சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாட்டில் பணக்காரம் ஆகிடுவாங்க, ஒரே பாட்டில் கல்யாணம்லாம் நடந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையும் வந்து வாழ்ந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ரீமான லைஃப் வந்து சினிமாவில் மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் இது நம்மளுடைய ரியல் லைஃப்லையும் நடக்கணுன்றது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படி இங்கே நடக்கும்? ஒன்று தந்திரம் மந்திரம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் தான் நடக்கும். ஆனால் இந்த தந்திரம் மந்திரம் இல்லாமல் உங்களை வந்து ஒரு மாயமான லோகத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். எஸ், இந்த நிகழ்ச்சி மாயம் உண்டு மந்திரம். மாயம் உண்டு மந்திரம் இல்லை, இது என்னமான ஒரு ஷோவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? மேஜிக் இருக்குது, பட் வந்து அது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரிக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த ட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ணல அப்படியா? இங்கிலீஷ் சேனல்ஸில் அது சில இதை காமிப்பாங்க, ட்ரிக்ஸ் இருக்குது இது பின்னாடின்னு ஸ்டேஜ் ஷோஸில், பட் நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை. இப்போ நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. ஸோ மானாட மயிலாடல ரொம்ப ஃபேமான ஒரு மேஜிக் மேன் தான் நம்ம ஜூஜு. லெட்ஸ் வெல்கம் ஜூஜு. ஜூஜு, கேர்ள்ஸ்க்காக என்ன மேஜிக் பண்ண போகிறீங்க? அவங்களே கேட்கலாமே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. சொன்னா இல்லை, அவங்க சொல்றத பண்ண நல்லா இருக்கும். யார் கார்ட்ஸ் நல்லா ப்ளே பண்ணுவீங்க? அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஒரு கட்டில் எத்தனை கார்ட்ஸ் இருக்குது? ஒரு பேக்கில் ஜோக்கர் சேர்த்தா சேர்க்காமையா? ஜோக்கர் சேர்த்து ஜோக்கர் சேர்த்து 54, ரைட்? ஸோ இந்த பேக் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இல்லை, டிஃப்ரெண்ட் கார்டு, டிஃப்ரெண்ட் எல்லாமே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்டு, ரைட்டா? எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்டு. ஸோ இதை ஷஃபிள் பண்ணிக்கோங்க, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க, இதுல எல்லாமே டிஃபரண்ட் கார்டு தான். நீங்க நான் இப்படி ரிஃபில் பண்ணும் போது உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க ஸ்டாப் சொல்லுங்க. ஸோ நீங்க நடுவில் நான் எதுவும் ஃபிங்கர்ஸ்ல எதுவும் வச்சுல, ரைட்டா? எங்கே வேணுமோ ஸ்டாப் சொல்லிவிட்டு அங்கே இருக்க கார்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் கேமரா காமி எனக்கு காமி கூட, ரைட்? உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் ஸ்டாப் சொல்லலாம், ஸ்டாப் கார்டு பார்த்துக்கோங்க, என்கிட்ட காமி கூட, ரைட்டா? கேமரா காமிச்சிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நடுவில் வச்சிடலாம். ஸோ இப்போ நீங்களே தான் ஷஃபிள் பண்ணீங்க ஃபஸ்ட்டு, நீங்களே தான் ஒரு கார்டு எடுத்தீங்க, அந்த கார்டு எனக்கு காமிக்கல, அகெயின் நீங்களே தான் அந்த கார்டை வந்து நடுவில் வச்சு ஷஃபிள் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஸோ நீங்கள் பார்த்த கார்டு இதுவாக பாருங்கள், இது இல்லை, பட் ரெட் கலர் கார்டு தானே? நீங்கள் பார்த்த கார்டு இதுவாக பாருங்கள், ஃபைவ் ஸ்பேட் இல்லை. இது என்ன கார்டு? இது ஃபைவ் ஸ்பேட். ஸோ நீங்கள் பார்த்த கார்டு இது இல்லை. இங்கே யாராவது பர்ஸ் வச்சுருக்கீங்களா? பர்ஸ், ரைட்? ஏதாவது ஒன்று பிரச்சனை இல்லை, நீங்கள் பிடிச்சிக்கோங்களேன். ஸோ ஃபைவ் ஸ்பேட் நீங்கள் பார்த்த கார்டு இல்லை, ஷோர்? க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நான் தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுங்க, ரைட்டா? அப்படியே விஷுவலாக யாராவது குடிச்சிக்கோங்க. நீங்கள் என்ன கார்டு பார்த்தீங்களோ அதை எழுதிக்கோங்க, எனக்கு காமி கூட, ரைட்? படிச்சிருக்கீங்க, என்ன கார்டு நான் பார்க்க முடியுமா? உள்ள பார்க்க முடியாது. ஸோ தேடி தான் பார்த்துக்கோங்க.
பேப்பர்ல எழுதிருக்கீங்க. அந்த பேப்பர் பர்ன் பண்ணி வெறும் ஆஷ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஏ டைமண்ட் நீங்கள் பார்த்த கார்டு தெரியல, நீங்க எடுத்த ஏ டைமண்ட் அவருக்கு தெரியாது, அவர் பார்க்கவே இல்லை, நாம மட்டும் தான் பார்த்தோம். ஸோ இதில் என்ன கார்டு வச்சோம் நம்ம? ஃபைவ் ஸ்பேட். ஸோ நீங்கள் ஃபைவ் ஸ்பேட் உங்கள் கார்டுன்னு கேட்டேன், நீங்கள் நல்லா ஷஃபிள் பண்ணதால் ப்ரொஃபஷனலாக என்னால் கண்டுபிடிக்க முடியல என்ன கார்டுன்ட்டு. ஸோ அதை இன்னொரு சான்ஸ் வாங்கி நான் இந்த எஃபெக்ட் பண்ணேன், நீங்கள் ஃபயர் வேணும் கேட்டதால். ஸோ வேறு எதாவது கார்டு கையில் இருக்கா? ஸ்லீவ்ஸ் எதுவும் இல்லை, ரைட்? ஸோ ஒரே ஒரு கார்டு பர்ஸில், ரைட்? ஸோ ஃபைவ் ஸ்பேட் நீங்கள் பார்த்த கார்டு இல்லை இல்லையா, ரைட்? ஸோ ஜஸ்ட் இந்த ஏ டைமில் ஜஸ்ட் நான் இப்படி வேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஒரே ஒரு கார்டு தான் இருக்கு. எனக்கு தான் தெரியும் எப்படின்னு அவங்களுக்கு நீங்க பார்த்த கார்டு கரெக்ட் தான் என்ன கார்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படி நீங்க அப்படி கண்டுபிடிச்சீங்க? சோ ஏ டைமண்ட் கரெக்ட் தான். சோ நீங்க கண்டுபிடிச்சிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். கண்டுபிடிக்கல அப்படின்றதால எப்படி ஆயிடுச்சு அந்த கார்டுன்னு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. சோ எல்லாருமே இந்த ஃபயர் மேஜிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு இல்லையா? இது மாயம் உண்டு. எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கீங்களே. என்ன சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? ட்ரிக்கு ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நினைப்பீங்க இல்லையா? ஆமாம், ட்ரிக்கு தான், அதான் நினச்சாகணும். ஓகேவா, ரைட்? ஒருத்தங்க ஃபேக்கு. பட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் ஏதோ ஒரு நம்பர் கேட்குறேன் அப்படின்னு 1 to 100 ஏதோ ஒரு நம்பர் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன நம்பர் சொல்ல போகிறீங்கன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இதில் வந்து ஒரு 4 பேர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் சொல்கிற நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது லைப்ரரியா? இது லைப்ரரி தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 1 to 10 ஏதாவது ஒரு நம்பர் மைண்டில் நினச்சிக்கோங்க, எனக்கு சொல்லாதீங்க, மைண்டில் நினச்சிக்கோங்க, ரைட்? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கள். 3. சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், 3 தான். ஓகே, ஸோ இது இங்கே லைப்ரரின்னு சொன்னதால் இங்கே இருக்க திங்ஸ் வச்சு நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க யாராவது நீங்கள். ஸோ நீங்கள் 3 சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 1 to 10 ஆர் 1 to 25, 1 to 50, ஏதாவது ஒரு நம்பர். 5, ரைட்? நீங்கள் 5 சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஸோ இங்கே யார்? நீங்கள். ஸோ இந்த நம்பர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியாது, ரைட்? நீங்கள் வந்து 1 to 100. 1 to 100 என்னம்மா கொஞ்சம் கூட யோசிக்கமா, ரொம்ப ஃபேவரட் நம்பரா? 35. சேஞ்ச் பண்ணுறீங்களா? 35 தான். ஓகே, ஸோ நீங்கள் 1 to 10 ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க, சொல்லாதீங்க. நினச்சிட்டிங்களா? ஸோ இவங்கள மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அவங்க ஒரு நம்பர் நினச்சிட்டு அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து 3 சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 35, இன்னொருத்தவங்க ஒரு நம்பர் மனசில் வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன நம்பர் வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன்.
ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பர் தான் முன்னாடி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களோட நம்பர் வந்து நம்ம இன்னும் கேட்கவே இல்லை என்ன நம்பருன்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன் லாஸ்ட்டாக. நீங்கள் சொல்கிற ஆன்சரை மட்டும் நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம், ரிஜெக்ட் பண்ண போகிறோம். மீதி அது என்ன ஆன்சரோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட். ஸோ உங்களுக்கு வெர்டிக்கல் பிடிக்குமா ஹரிசாண்டல் பிடிக்குமா? வெர்டிக்கல். வெர்டிக்கல். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரிஜெக்ட் பண்ண போகிறோன்னு. ஸோ ஹரிசாண்டல் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹரிசாண்டல் சொன்னீங்கன்னா வெர்டிக்கல் எடுத்துப்பேன். ஓகே. ஸோ நான் ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஓகே. அதான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிவிட்டேன், அவங்க சொன்ன ஆன்சர் ரிஜெக்ட் பண்ண போகிறேன், மீதி இருக்கிறத எடுத்துக்க போகிறேன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ராக் கிட்ட யாரையாவது கொஞ்சம் கூப்பிட்டு போங்களேன். ஸோ அவங்க சொன்ன பதில் வச்சு. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் அவங்க வந்து வெர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல்னால் இது தானே இந்த சைடு. ஃபஸ்ட் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நம்பர் சொன்னீங்க? 1 to 10, 3. ஸோ தேர்ட் ரேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரேக்கில், தேர்ட் ரேக். அடுத்தது என்ன நம்பர் சொன்னீங்க நீங்கள்? 5. ஸோ ஃபிஃப்த்து புக் எடுத்துக்கோங்களேன். 1, 2, 3, 5. ஓகே. ஜுவாலஜி ஒர்க் அண்ட் இண்டஸ்ட்ரி 4th edition, டோனி வாஸ்கோட காமலேருந்து புக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டாக நான் படித்தது சோஷியாலஜா. சரி, ஓகே. ஸோ இந்த புக் தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நீங்கள் சூஸ் பண்ணல, நீங்கள் ஒரு நம்பர் சொன்னீங்க, அவங்க ஒரு நம்பர் சொன்னாங்க. அவங்க சொன்ன ஆன்சர்லேருந்து ரிஜெக்ட் பண்ணது ஹரிசாண்டல் வந்தது. ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் என்ன நம்பர் சொன்னீங்க? 35. இப்பயும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? இல்லை. ஸோ நீங்கள் 35th பேஜ் எடுத்துக்க போகிறீங்க. ரைட். எனக்கு காமிக்காதீங்க, நீங்கள் மட்டும். எடுத்துக்கிட்டிங்களா? ஸோ இல்லை, ஒருத்தரோட ஆன்சர் மட்டும் நம்ம கேட்கல. லாஸ்ட்டாக ஒரு நம்பர் நினச்சிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட நம்பர் என்னன்ட்டு நம்ம இது வரைக்கும் கேட்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட நம்பர் என்னன்னு சொல்லுங்களேன். 1 to 10. 8. 8. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 35 பேஜ் நம்பர் இருக்குல்ல, அதில் வந்து 8th லைன் வந்து பார்த்துக்கோங்க. 8th லைன் போங்களேன், கவுண்ட் பண்ணி. ஓகே. ஸோ அந்த சென்டென்ஸை வந்து ஒரு 5 வேர்டு இல்லை 6 வேர்டு வரைக்கும் ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டில் வந்து படிச்சுட்டே இருங்க. ரிப்பீட்டடாக பார்த்து அதை வந்து உங்கள் மனசில் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. ஓகேங்க? சொல்லிகிட்டே இருக்கீங்களா? ஸோ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க அந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஃபஸ்ட் லெட்டர் வேர்டு பி ஏதாவது இருக்கா? இல்லை, பி இல்லை. நான் கேட்கும் போது இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறீங்களா வேர்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏதாவது பி இருக்கான்னு கேட்குறேன். பி ஃபார் பீகாக், அந்த பி இருக்கா? இல்லை. எஃப் இருக்கா? இருக்குது. எஃப்க்கு பக்கத்தில் இருக்க வேர்டோட ஃபஸ்ட்டு வேர்டு லெட்டர் என்ன? ஆர். எஃப்க்கு பக்கத்தில் கேட்கலங்க, அந்த வேர்டுக்கு பக்கத்து வேர்டு கேட்குறேன். பி. பி. பியில் வேர்டு இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே, இதுவும் நம்ம ஒரு மேஜிக்காக எடுத்துக்கலாம். அவங்க வந்து டக்குன்னு மைண்ட் பவர் யூஸ் பண்ணி பதப்பதன் ஆகிட்டாங்க. ஓகே, அந்த வேர்டு உங்கள் மனசில் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருங்க. ரைட். ஓகே. ஸோ அந்த சென்டென்ஸில் ஏதாவது மல்டிமீடியா அப்படின்ற வேர்டு எதாவது இருக்கா? இருக்குது. ரைட். ஓகே. ஸோ ஃபைனலாக அந்த சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், கரெக்டாக மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 3 or 4 வேர்ட்ஸ். ஓகே. ஐ திங்க் ஃப்ரம் பேப்பர் டாக்குமெண்ட் டு மல்டிமீடியா சிஸ்டம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ 35th பேஜ். நீங்கள் என்ன நம்பர் சொன்னீங்க? 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன். ஸோ ஃப்ரம் பேப்பர் டாக்குமெண்ட் டு காம்ப்ளெக்ஸ் மல்டிமீடியா சிஸ்டம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வந்து எல்லாருக்குமே வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு மேஜிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு ஜூஜு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஜூஜுக்கு ஒரு ஓ போட்டுலாமா? ஓ ஹோ. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய்.
அப்பா என்ன ஒரு கோரஸ். சரி ஓகே, எல்லாருக்குமே வந்து மேஜிக் ரொம்ப பிடிக்கும்ல. மேஜிக் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? ஏதாச்சும் மேஜிக் பண்ணு, பர்த்டே எடுக்கிறது அந்த மாதிரி. துப்பிலேருந்து பர்த்டே எடுக்கிறது, ஒரு பர்த்டே எடுக்கிறது. உங்கள் ஆன்சர் கவனிச்சிங்களா? மேஜிக்னா என்ன? மேஜிக் பண்ணுறது. சமைக்கிறதுனா என்ன? ஏதாவது சமையல் பண்ணுறது. ஏதாச்சும் பர்த்டே எடுக்கிறதுன்னு சொல்லி. ஓகே சூசு, கேர்ள்ஸ்க்காக என்ன மேஜிக் செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கேட்டாலே இதே தான் கேட்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு கேர்ள்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கோம், பண்ணால் அவங்களுக்கு தான் மேஜிக் பண்ணுவோம், கேர்ள்ஸ்க்காக தான். ஆனால் இங்கே சரி ஓகே, நான் இது மேஜிக் முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ சொல்ல வந்ததே ஓகே, நான் மனசில் நினச்சது சொல்லுன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலாக நீங்கள் கம்மன் இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு மென்டலிசம் மேஜிக் பண்ணலாம். மென்டலிசம்னு சொல்லுவாங்க, மென்டலிசம்னா நீங்கள் மைண்டில் நினைக்கிறத பண்ணுறது, உங்கள் கண்ணை பார்த்து பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே சொல்லி அப்படி பண்ணால் தான் நம்புவாங்கன்றதுக்காக. இப்போ கேர்ள்ஸோட கண்களை நீங்க கூர்ந்து கவனிக்க போறீங்க. அப்படிலாம் நான் ஒன்னும் ஸ்டேட்மென்ட் அதான் நீங்க மேஜிக்னு சொல்ல வரீங்க இல்ல? அப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க, நம்ம சொல்லாம பண்றதுதானே. ஏன்னா நம்ம ஷோவோட நேமே மாயம் உண்டு மந்திரம் இல்லை. நடத்துங்க 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 நடத்துங்கன்னா நடந்து போயிடலாமா? யா நடக்கலாமே, எங்க ஒரு ரேம்ப் வாக் போடலாமே. நான் வேணா கேர்ள்ஸ் தான் ரேம்ப் வாக் பண்ணலாம். யார் ரேம்ப் வாக் நல்லா பண்ணுவீங்க? கம் அவங்களா பாவம், அந்த பொண்ணை வாண்டடா வந்து மாட்டிச்சு, நடக்கும் போதே உடைஞ்சிரும் போல இருக்கு. சரி ஓகே கம் ஆன், ஓகே ரெடி 1 2 கோ. மா எகிரி குதிச்சுக்கலாம், போக கூடாது, இங்க வாங்க. லாஸ்ட் ஒரே ஒரு ட்ரை பண்ணு, நடக்கணும், குதி கூட. பாவ நைஸ் நைஸ் நைஸ். சோ நான் ஏன் கிளாப் பண்ணனா அப்பதான் வந்து நான் மேஜிக் பண்ணவனே முடிச்சவனே கை தட்டுவாங்க. சோ அதுக்காக தான். ஆக ஒரு பொம்பள புள்ளைய நடக்க வச்சு பார்த்தாச்சு. சரி ஓகே, அடுத்து இப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மைண்ட் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு மேஜிக் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ இப்போ என் கையில வந்து எத்தனை கார்டு இருக்கு பாத்துக்கோங்க. 2 ஆ? சம மேஜிக். 3 இருக்கு பாருங்க. 3 இருக்கா? ரைட். சோ இந்த 3 கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு எல்லோ ஆரஞ்சு, கிரீன் எல்லோ ஆரஞ்சு, ஒரு நெட் அண்ட் போல்ட் பிக்சர் இருக்கு. ஓகேங்களா? கிரீன் எல்லோ ஆரஞ்சு, ரைட். ஸோ இது வந்து நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி பார்க்காம உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட கை காமிங்களேன். ஸோ இது வந்து டைட்டாக நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ நார்மல் தானே இப்படி இது பண்ணால் வருதான்லாம் பார்த்துக்கோங்களேன். யாராவது ஒருத்தவங்க நீங்களே இப்படி செக் பண்ணி. எஸ், ஸோ இப்போது நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு கார்டு சூஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு காமிக்கூடாது. ரைட். ஸோ நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இது 3 கார்ட்ஸ் நீங்கள் ஷஃபிள் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு பார்த்து எடுக்கிறீங்களா பார்க்காம எடுக்க போகிறீங்களா? பார்க்காம. ஸோ ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு காமிக்கூடாது. ஓகேங்களா? கேமராக்கும் காமிக்கணும், நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். ரைட். ஸோ ஏதாவது ஒரு கலர். எஸ். ஸோ இந்த இப்போது அந்த கலர் இல்லாமல் இந்த கலர் நான் திருப்பி பார்த்தா அந்த கலர் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிடும், கரெக்டாக? ஸோ 2 கலர் இல்லாமல் ஒரு கலர். ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு காமிக்கூடாது. ரைட். ஸோ நீங்கள் என்ன கலர் பார்த்துட்டீங்களா? ரைட். ஸோ இந்த பாட்டில் சாலிடாக இருக்கா செக் பண்ணிக்கோங்களா, உள்ளே ஏதாவது மிஷின் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லையா, பார்த்து தெரியாது, நல்ல பாருங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, புரிய பாருங்க. ரைட். ஓகே. ஸோ இப்போ ஸோ நான் இப்போ எடுத்து போடும் போது எதாவது ரிமூவ் பண்ணேன் அந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா? இல்லை. ரைட். ஸோ உங்கள் கையில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்கள் என்ன கலர் எடுத்தீங்களோ அந்த கலர் நினச்சிட்டு மைண்டில் நினச்சிட்டு ஸோ இப்படி ரோல் பண்ணுங்கள் உங்கள் கையில். ஒரு நிமிஷம், ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம அவங்கள வந்து இது பண்ணி கையை இருக்கணும். ஸோ உங்கள் மைண்டில் வந்து நினச்சிக்கோங்க என்ன கலர் எடுத்தீங்களோ. ரைட். ஸோ ரோல் பண்ணுங்கள் ஸ்பீடாக, என்ன கலர் எடுத்தீங்களோ அந்த கலர் நினைச்சிட்டு ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணுங்க. ரைட். ஹோல். ஸோ உங்கள் கை காமிங்களே. ஸோ நான் வேறு எதுவும் டச் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். என்ன இல்லை, இது பெர்ஃபார்மன்ஸை நிஜமாக மேஜிக் என்ஜாய் பண்ணீங்கன்னு பயமாக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கலர் எடுத்தீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க எடுத்த கலர் மட்டும் லாக்கில் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கிரீன். ரைட். ஸோ மீதி ரெண்டும்
சேல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஷோ தி கார்டு. சோ கேமரா காமிச்சிருங்க. காட்டுங்க, எங்க காட்டுங்க. இந்தங்க. ஓ மை காட். சேம் க்ரீன். சோ ஆக்சுவலா உங்க மனசுல ஒரு டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இது எப்படி நடந்துச்சு? அது வந்து எல்லாருக்குமே டவுட் இருக்கும். சோ அந்த கார்டு காமிச்சு. சோ அகைன் நான் ஷஃபிள் பண்றேன். இல்ல ஏதாவது ஒரு கலர் நீங்க சூஸ் பண்ணுங்க. எனி கலர் பார்த்துக்கோங்க, என்கிட்ட காமிச்சிருங்க. ஸோ சேம் இது பிடிச்சிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்கள் கலர் வந்து நான் லாஸ்ட்டில் போட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சிங்களா மைண்டில்? ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி மாஸ்டர் நினைக்கிறது சொல்கிறதா தான். நான் எடுத்து போடும்போது நம்ம எடுத்த கலரை மட்டும் இவர் லாஸ்ட்டில் போடுறாரு. அப்போ லாஸ்ட்டில் எடுத்தால் வந்து அவங்க ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்த கலர் வந்து நான் எங்கே போடுறேன்னு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி போடுறேன். ரைட், சேம் லாஸ்ட். இப்போ நம்ம க்ரீன் தான் போடுறேன். ஸோ இப்போ க்ரீன் கிடையாது. ரைட், ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கையில் கொடுப்பேன். ஸோ உங்கள் மைண்டில் நினச்சிட்டு இப்படியே நினச்சிட்டு சுற்றுங்க. நெட் நீங்கள் உங்கள் கையில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. புரியுங்க? ரைட். ஸோ நீங்கள் என்ன கலர் நினச்சிங்க உங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. என்ன கலர் இப்போ எடுத்துருக்கீங்க? உங்கள் ஃபேவரட் கலரா அது? இல்லை ஆளை பார்த்தாலே தெரிஞ்சு கொஞ்சம் டேஞ்சர் தான்ட்டு. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரெட், ரைட்டா? நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் எடுத்த கலர் நான் லாஸ்ட்டில் போடல, சேம் க்ரீன் தான் போட்டேன். உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிச்சது கரெக்டுன்னா இப்போ க்ரீன் ரிமூவ் ஆகிருக்கணும். ஸோ பார்ப்போம். ரைட், ஸோ ரைட், ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஓவராலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான கேர்ள்ஸ்க்கு கலர்ஃபுல்லான மேஜிக் செஞ்சு காட்ட ஜூஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரியலி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்க பார்த்தாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இந்த மேஜிக்கை. ஸோ வந்து இது மாயம் உண்டு மந்திரம் இல்லை. எல்லாருமே வந்து இவ்வளோ நேரம் இந்த மேஜிக்கல் மூமெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல கலர்ஃபுல்லான மேஜிக்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ இப்போது உங்களுக்கான நேரம், எஸ் நீங்களும் செய்யலாம் மேஜிக்கில். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.